வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மலையகத்தில் மேலும் 10,000 வீடுகள், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. தாதியர் சேவை நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளது அகில இலங்கை தாதியர்கள் சங்கம். ஆப்பிரிக்க தலைவர்களுடன் பிரித்தானிய பிரதமர் தெரேசா மே கலந்துரையாடல். உலகின் அதிசிறந்த பந்து வீச்சாளரான முத்தையா முரளிதரனை தந்ததும் இந்த மண்ணே, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இனி விரிவான செய்திகள். இந்திய அரசாங்கத்தின் ஊடாக மலையகத்துக்கு மேலும் 10,000 வீடுகளை நிர்மாணிக்க இருப்பதாக மலையக மக்கள் முன்னிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். நோர்வூட்டில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த உறுதிமொழியை வழங்கினார். இதேவேளை இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் மலையகத்தில் ஏற்கனவே 4,000 வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதையும் அவர் நினைவு கூர்ந்தார். இதேவேளை இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் மேல் மற்றும் தென்மாகாணங்களில் செயற்படுகின்ற 1990 என்ற நோயாளர் காவு வண்டி சேவையை எதிர்காலத்தில் நாடு முழுவதும் வழங்க இருப்பதாக இந்திய பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். மேலும் இதன்போது தமிழிலும் உரையாற்ற மோடி தவறவில்லை. தமிழை செம்மொழி என தெரிவித்த அவர் மலையகம் தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்தார். ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி அமைச்சர்கள் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர்களும் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். நாட்டின் தாதியர் சேவை பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருப்பதாக அகில இலங்கை தாதியர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. தற்போது தாதியர் சேவையில் பெருமளவு தாதியர் பற்றாக்குறை இருப்பதுடன் சேவையின் தரம் வீழ்ச்சியடைந்திருப்பதாகவும் அந்த சங்கத்தின் தலைவர் காமினி குமாரசிங்கே குறிப்பிட்டுள்ளார். தாதியர் சேவையின் தொழில் உரிமை ஊடாக அந்த சேவையின் தரத்தை மேலும் விருத்தி செய்வதற்கு அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் காமினி குமாரசிங்கே குறிப்பிட்டுள்ளார். தேசிய தாதியர் தினத்தை முன்னிட்டு நேற்று இது தொடர்பில் அதிகாரிகளை தெளிவூட்டுவதற்கு தேசிய வைத்தியசாலைகளில் பல வேலை திட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாக அகில இலங்கை தாதியர்கள் சங்கத்தின் தலைவர் காமினி குமாரசிங்கே குறிப்பிட்டுள்ளார். லண்டனில் நடைபெற்ற சோமாலிய சர்வதேச மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரித்தானிய பிரதமர் தெரேசா மே ஆப்பிரிக்க தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். டவுனிங் வீதி 10 இலக்க இல்லத்தில் நேற்று முன்தினம் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது உகாண்டா ஜனாதிபதி ஜோவேரி முசவேனி, கெஞ்ச ஜனாதிபதி உகுரு கெஞ்சாட்டா மற்றும் எத்தியோப்பிய பிரதமர் ஹைலேமியாம் செடலேக் ஆகியோருடன் தெரேசா மே கலந்துரையாடியிருந்தார். முகமது அப்துல்லாச் முகமது தலைமையிலான சோமாலியாவின் ஐநா ஆதரவிலான கூட்டாட்சி அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிரித்தானியாவுடன் இணைந்து நேற்று வியாழக்கிழமை சோமாலியாவுக்கு சர்வதேச ஆதரவை பெற்றுக் கொடுப்பது தொடர்பான மாநாட்டை லண்டனில் நடத்தியிருந்தன. இந்த மாநாட்டில் மனிதாபிமான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ள சோமாலியாவுக்கு உதவும் வகையில் சர்வதேச ஒத்துழைப்பை பெறுதல், சோமாலியாவின் பலவீனமான அரசுக்கான அரசியல் சீர்திருத்தங்கள் போன்ற விடயங்களில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளன. இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தினம் மலையக மக்களை சந்தித்தார். இதன்போது உலகின் அதிசிறந்த பந்து வீச்சாளர்களான இலங்கை அணியின் முன்னாள் வீரர் முத்தையா முரளிதரன் தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்தார். இதன்போது உரையாற்றிய மோடி, உலகின் அதிசிறந்த பந்து வீச்சாளரான முத்தையா முரளிதரனை தந்ததும் இந்த மண்ணே என தெரிவித்திருந்தார். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்களின் வரிசையில் முத்தையா முரளிதரன் முதலிடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.